அண்மை செய்தி, செந்தில் பாலாஜிக்கு சகல வசதிகள் செய்து கொடுத்து அமலாகத்துறை தற்போது விசாரணை நடத்தி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரங்கபாண்டி வழங்க கேட்கலாம். ரங்கபாண்டி, விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட புலன் சிறையில் இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியை உச்சநீதிமன்ற தீர்ப்பு உத்தரவின் அடிப்படையில் நேற்று அமலாக்கத்துறை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கியது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு 7 மணி அளவில் புலன் சிறையில் இருந்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவனில் 3வது தளத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அழைத்து வரப்பட்டார். அதனைத் தொடர்ந்து இரவு அவரிடம் 1:45 அளவில் விசாரணை மேற்பட்ட நிலையில் இன்று காலையும் தற்பொழுது அவருக்கு செய்யக்கூடிய அந்த ஏற்கனவே இருதய அறுவை சிகிச்சை செய்துள்ள நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முறையான மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவருக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர் என்று சொல்லிக்கொண்டு பழனிக்குமார் என்பவர் சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வந்து அவருக்கு தேவையான சோப்பு, சீப்பு, கண்ணாடி போன்றவற்றை கொண்டு வந்ததாக தெரிகிறது. அதை கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரியிடம் செந்தில் பாலாஜியிடம் மேலும் கொடுக்க வேண்டும் என்று கூறிய நிலையில் அங்க இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரிடம் நாங்கள் கொடுத்துக் கொள்கிறோம் என்று அந்த பையை பரிசோதனை செய்து வாங்கி வைத்துக் கொண்டதாகவும் அங்கிருந்து வெளியே வந்த பழனிக்குமார் செய்தியாளர் சந்தித்து நான் இதுபோன்று செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் என்றும் அவருக்கு தேவையான சோப்பு, அத்தியாவசிய பொருட்களான சோப்பு, சீப்பு போன்றவை போன்றவற்றை கொண்டு வந்து இங்கு கொடுத்ததாகவும் கூறினார். ஏற்கனவே பொதுவாகவே அமலாக்கத்துறையினுடைய விசாரணை இருக்கக்கூடிய விசாரணை கைதிகளுக்கு அமலாக்கத்துறை அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய சூழலில் செந்தில் பாலாஜி ஏற்கனவே புலன் சிறையில் சகல வசதிகளோடும் இருக்கிறார் என்று ஒரு பரபரப்பான சமூக வலைத்தளங்கள் விசாரிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அமலாக்கத்துறையினுடைய விசாரணை இருக்கும் பொழுது கூட செந்தில் பாலாஜிக்கு தனியாக அனுமதியை கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அவருக்கு வெளியிலிருந்து அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கான அவருடைய ஆதரவாளர்கள் இங்கே வருவதையும் பார்க்க முடிகிறது. அமலாக்கத்துறை விசாரணையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு இங்கேயும் அனைத்து வசதிகளுமே அமலாக்கத்துறை மூலமாக செய்து கொடுப்பதாகவே ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரங்கபாண்டி.